வணக்கம் மக்களே, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பிரபல சின்னத்திரை நடிகர் அவருடைய மனைவியிடம் வந்து கேட்டிருக்கார். அவர் சொன்னது மாதிரி ஆயிடுச்சுன்னு மனைவி ரொம்பவே கஷ்டத்தோடு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகர் வேறு யாரும் கிடையாது, ராஜசேகர் அவர்கள் தான். அவருடைய மனைவி தான் தாரா. அவங்க தான் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆர்கே செல்வமணி அவர்களில் இருந்து முதலமைச்சர் தனிப்பிரிவு வரைக்குமே தன்னுடைய கஷ்டத்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்களாம். அதோட நிழல்கள் படத்தில் பாரதிராஜா அறிமுகப்படுத்திய ஹீரோ, சினிமா இயக்குனர், சின்னத்திரை நடிகர்னு பல முகங்களை காட்டிவிட்டு மறைந்த நடிகர் தான் ராஜசேகர். அவருடைய மனைவி தாரா. இவங்க குடியிருந்து வரக்கூடிய வீடு ஏலத்துக்கு வர இருக்குதான். அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கலங்கியபடி நிற்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஒளிப்பதிவாளராக தான் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு. ஒரு தலை ராகம் படத்தில் ஒளிப்பதிவாளராக இருந்தவர். பிறகு ராபர்ட் அவர்களோடு சேர்ந்து படங்கள் பற்றி நிறையவே வந்து அவர் இயக்கியிருக்காராம். பாலைவனச்சோலை, மனசுக்கள் மத்தாப்புன்னு சில படங்கள் இவை இயக்கி ஹிட்டாகியிருக்கு. பிறகு நிழல்கள் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சினிமா ரொம்பவே அவர் அந்த நேரத்தில் பிஸியாக இருந்த காலத்தில் சம்பாதிச்சதை குடும்பத்துக்காக செலவு செஞ்சார். அவருடைய சொந்த தங்கச்சியை நிறைய நகை போட்டு எம்ஜிஆர் உறவினர் குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்கிறாருன்னு கூட சொல்லியிருக்காங்களாம். நண்பர்களுக்காகவும் நல்லா செலவு செஞ்சார். முதல்ல நடிகை சரண்யாவை கல்யாணம் செஞ்சு அந்த கல்யாண விவாகரத்தில் முடிய இரண்டாவதாக தான் தாராவை கல்யாணம் செஞ்சிருக்காரு ராஜசேகர். நல்லா சம்பாதிச்ச நாட்களில் சிக்கனம் சேமிப்புன்னு எதுவுமே பண்ணலையா. சினிமாவை ரொம்பவே ஓய்வு கொடுத்த சமயத்தில் தான் திரும்பி பார்த்தா சொந்த வீடு கூட இல்லாமல் காசு பணம்னு கையில் பெருசாக எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கார். அப்போ தான் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சான். அது கூட அவர் குறித்த பயம் இல்லையா, அவர் தன்னுடைய மனைவி நினச்சி தான் வருத்தப்பட்டிருக்கார். நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு புலம்பி தள்ளியிருக்காரு. காலம் கடந்த பின்னாடி புலம்பி என்ன ஆக போகுது, அதனால் விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க தாரா. நடக்கிறது நடக்கட்டும்னு சொன்னாங்களாம் தாரா. ஆனாலும் சரவணன் மீனாட்சி உள்ளிட்ட சில சீரியல்களில் நடித்ததில் கிடைச்ச கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு மீதி பேங்க்கில் கடன் வாங்கி வடபழனியில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கினாராம். ஆனால் அந்த வீட்டுக்கு முறைப்படி பால் காய்ச்சி குடிவரதுக்கு முன்னாடியே இறந்திருக்கார். அவருடைய உயிரற்ற உடலை தான் கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அடக்கம் பண்ணணும்னு கண்ணீர் மல்க அவருடைய மனைவி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது மாதமே வங்கியில் இருந்து வந்துட்டாங்க. மீதி கடனை எப்படி கட்டுவீங்கன்னு அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட தாரா தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் எனக்கு அங்கங்கே இருந்து கிடைச்சது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக 6 லட்சம் வரைக்கும் நான் வங்கியில் கட்டிட்டேன். வீட்டின் மொத்த மதிப்பு 60 லட்சம். ஆரம்பத்தில் 30 லட்சம் ரூபாய் கட்டணும். பிறகு நான் கட்டினதையும் சேர்த்தா 35 லட்சத்துக்கு மேலே கட்டியாச்சு. மீதி பணத்துக்கு நானும் தான் எங்கே போகிறது, எனக்கும் வயசாகிடுச்சு. இனி என் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழல் தான் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையை வாங்கி குறைஞ்ச வாடகையில் ஒரு வீட்டை பிடிச்சு இருந்துட்டு வந்துட்டுருக்கேன். இப்படியான நிலைமையில் இப்போ வீட்டை ஏலத்துக்கு விடுறதை விட வேறு வழியே கிடையாதுன்னு வங்கியில் சொல்லிட்டாங்க. நடிகர்கள், இயக்குநர்கள், சின்னத்திரை நடிகர்கள் சங்கம்னு எல்லா சங்கத்திலையும் ராஜசேகர் உறுப்பினராக இருந்தார். அதனால் ஆர்கே செல்வமணி சார் ஆஃபீஸை டிவி, அதே போல் வந்து பார்த்தோன்னா நடிகர் சங்கம் அப்படின்னு பல இடங்களுக்கு உதவி கேட்டு போனேன். எங்கேயுமே கேட்ட வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு உதவியுமே கிடைக்கலன்னு வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. என்னுடைய நிலைமையை விளக்கி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கூட நான் மனு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேதி வரைக்குமே என்னால் எந்த விதத்துலேயுமே எந்த சூழ்நிலையும் யாராலையுமே எனக்கு உதவவே முடியலைன்னு சொன்னாங்க. 2 நாளைக்கு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா வங்கியிலிருந்து ஒரு முறை பேசுகிறாங்க. வங்கி அசோசியேஷனில் இருக்கிறத ஒருவரே அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்க முன் வந்திருக்காரு. அதனால் நீங்கள் முறைப்படி வீட்டை காலி செஞ்சு தந்துருங்க, அல்லது போலீஸை கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அவர் பயந்தது போலவே நடந்துருச்சு எனக்கு. இப்போ அந்த ஒரு வீடு தான் எனக்கு வாழ்வாதாரமாக இருந்தது. இந்த வீட்டை இழந்துட்டா அடுத்து எங்கே போகிறதுனே தெரியலை. ராஜசேகருடனான திருமணத்தை எங்கள் வீட்டில் யாருமே ஆதரிக்கதில்லை. அப்படின்றதுனால சொந்தக்காரவங்க ஆதரவுலாம் எனக்கு எதுவுமே இல்லைங்க, ஆதரவு இல்லாமல் இருக்கிறேன். உதவி கேட்டு போன சில இடங்களில் இவ்வளோ பெரிய தொகையை யாருங்க தருவாங்கன்னு கேட்டுட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அதை அவர் உயிருடன் இருந்தப்போ அவர்கிட்ட கேட்கலையே. நான் அதை கேட்டேனே, வயசான காலத்தில் எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு, இருக்கிற பணத்துக்கு வீட்டை வாங்கலாமேன்னு சொல்லிட்டார். அவர் தான் வங்கியில் லோன் தரதா சொன்னாங்கன்னு வாங்கினார். வங்கியும் இவர் எப்படி திரும்ப கட்டுவாருன்னு யோசிக்காமல் அன்னைக்கு கடன் கொடுத்துட்டு இப்போ வந்து வீட்டை எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்களேன்னு புலம்புகிறாங்க. வங்கியில் கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்தக்கூடாதுங்கிற எண்ணமே கிடையாது. வருமானத்துக்கு வழியே இல்லைங்கிற போது என்ன செய்கிறதுனே தெரியலைங்க. எங்கே எந்த நேரத்துலையும் வீடு என்னை வெளியில் வீட்டை விட்டு தள்ளி ரோட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்களோ அப்படின்ற நிலைமையை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கடைசியாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. கடைசி வேண்டுகோளாக சினிமா தொடர்புடையவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் கண்ணீரோட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு
வச்சு மிச்சம் இருக்கிற நாள்களை நான் நிம்மதியாக வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தாரா அவர்கள் பேசுனது மிகப்பெரிய அளவில் கேட்கும்போது நம்மளுக்கே கஷ்டத்தை தான் கொடுக்குது. இந்த நிலைமை அவங்களுக்கு சீக்கிரமே சரியாகணும்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.